போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கின் காவல் மே 6 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுமார் 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய வழக்கில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை டெல்லி காவல்துறையினர் கடந்த மார்ச் 9 கைது செய்தனர். அவரின் நீதிமன்ற காவல் புதன்கிழமையுடன் நிறைவடைந்த நிலையில் டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஜாஃபர் சாதிக்கின் காவலை மே 6 வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே ஜாஃபர் சாதிக்கிடம் சிறையில் சென்று விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறைக்கு பாட்டியாலா நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மே 8, 9, 10 ஆகிய நாட்களில் திகார் சிறைக்கு சென்று ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட மூவரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்ய நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஏன் இதனை தேவையில்லாமல் பிரித்து பார்க்கணும்? இது எங்கே வருது? அடிப்படை உண்மையை விட்டுவிட்டு நான் பெரியவனா நீ பெரியவனான்ற தனிப்பட்ட மோதல் வரும்போது தானே இந்த தேவையற்ற விவாதங்கள் வருது. இசையா மொழியா என்ற விவாதம் எழுந்ததற்கு யார் பெரியவர் என்ற எண்ணமே காரணம் என கூறியுள்ளார் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன். கவிஞர் வைரமுத்துவின் பேச்சு, அதற்கு இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரனின் பதில் என வார்த்தை போர் ஏற்பட்ட நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த ஜேம்ஸ் வசந்தன் இசையையும் மொழியையும் ஏன் பிரித்து பார்க்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். திரைப்பட இசைன்றது இசையா மொழியான்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் கூட தவறாம எல்லாரும் இசையும் மொழியும் ரெண்டும் சேர்ந்தாதானே பாட்டு, இதுல என்ன சந்தேகம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இசையை மக்களிடம் சேர்க்க மொழிதான் ஆதாரம் எனவும் ஜேம்ஸ் வசந்தன் குறிப்பிட்டார். இசையை உணர முடியும், ஆனா சொல்ல முடியாது. மொழியை வந்து உணர முடியும், சொல்லவும் முடியும். அப்போ ஒரு பாடலுக்கு முகவரி எதுன்னா மொழி தானே, முதல் வரி தானே. இந்த மொழி இல்லைன்னா அந்த இசை அவங்களுக்கு எப்படி போய் சேர்ந்திருக்கும்? அந்த இசையை பிரம்மாண்டம்னு எல்லாரும் பாராட்டுறோம் உணர்றோம்ல, அதை தாண்டி போய் யார்ட்டையா சொல்ல முடியுமா? அது எப்படி இருக்கும் தான் சொல்ல முடியும், என்னன்னு சொல்ல முடியாது. இருவருக்கிடையேயான பிரச்சனையை அவர்களே தீர்த்து கொள்ளட்டும் எனவும் நாம் பாடலை ரசித்து மகிழ்வோம் எனவும் ஜேம்ஸ் வசந்தன் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோவில் பூசாரியிடம் துடைப்பம் மற்றும் முரத்தால் அடிவாங்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. டி கொத்தப்பட்டி கிராமத்தில் 400 பழமை வாய்ந்த தர்மராஜசாமி கோவில் அமைந்துள்ளது. 27 கிராமங்கள் சேர்ந்து நடத்தும் இந்த கோவிலின் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அப்போது உற்சவர் மூர்த்தி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்திரளியதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து கோயில் பூசாரியிடம் துடைப்பம் மற்றும் முரத்தால் அடிவாங்கி பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தி அருள்வாக்கு பெற்றனர். பூசாரியிடம் இதுபோன்று அடி வாங்கினால் நினைத்த காரியம் கைகூடும் என்று பக்தர்கள் தெரிவித்தனர்.